விடுதலை பயணம் அதிகாரம் 15. மோசேயின் வெற்றி பாடல். அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் வருமாறு: ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்தி விட்டார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை, என் கடவுள், அவரை நான் புகழ்ந்தேத்துவேன். அவரே என் மூதாதையரின் கடவுள், அவரை நான் ஏத்தி போற்றுவேன். போரில் வல்லவர் ஆண்டவர், ஆண்டவர் என்பது அவர் பெயராம். பார்வோனின் தேரையும் படையையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார். அவனுடைய சிறந்த படைத்தலைவர்கள் செங்கடலில் அமிழ்த்தப்பட்டனர். ஆழங்களில் அவர்கள் கல்லை போல் மூழ்கி போயினர். ஆழங்கள் அவர்களை மூடிக்கொண்டன. ஆண்டவரே, உம் வலக்கை வலிமையில் மாண்புற்றது. ஆண்டவரே, உமது வலக்கை பகைவரை சிதறடிக்கின்றது. உம் மாபெரும் ஆட்சியால் உம் எதிரிகளை தகர்த்தெறிந்தீர். உமது சீற்ற கனலை கக்கி தாளடி போல் அவர்களை எரித்து விட்டீர். உம் நாசியின் மூச்சால் நீர்த்திரள்கள் குவிந்தன, பேரலைகள் சுவரென நின்றன. கடல் நடுவில் ஆழங்கள் உறைந்து போயின. எதிரி சொன்னான், துரத்தி செல்வேன், முன் சென்று மடக்குவேன், கொள்ளை பொருளை பங்கிடுவேன், என் மனம் இதனால் நிறைவு கொள்ளும், என் வாளை உருவுவேன், என் கை அவர்களை அழிக்கும். நீரோ உமது காற்றை வீச செய்தீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. ஆற்றல் மிகு நீர்த்திரளில் அவர்கள் ஈயம் போல் அமிழ்ந்தனர். ஆண்டவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவர்? தூய்மையில் மேலோங்கியவர், அஞ்சத்தக்கவர், புகழ்ச்சிக்குரியவர், அருஞ்செயல் ஆற்றுபவர் ஆகிய உமக்கு நிகர் யார்? நீர் உமது வலக்கையை நீட்டினீர், நிலம் அவர்களை விழுங்கிவிட்டது. நீர் மீட்டு கொண்ட மக்களை உம் பேரருளால் வழிநடத்தி சென்றீர். உம் ஆற்றலால் அவர்களை உம் புனித உறைவிடம் நோக்கி வழிநடத்தி சென்றீர். இதை கேள்வியுற்ற மக்களினங்கள் அனைவரும் கதிகலங்கினர். பெலிஸ்தியாவில் குடியிருப்போரை நடுக்கம் ஆட்கொண்டது. ஏதோம் தலைவர்கள் அச்சமுற்றனர். மோவாபு தலைவர்களும் நடுநடுங்கினர். கானானில் குடியிருப்போர் நிலை குலைந்தனர். அச்சமும் திகிலும் அவர்களை ஆட்கொண்டன. ஆண்டவரே, உம் மக்கள் கடந்து செல்லும் வரை, அதாவது நீர் உடமையாக்கி கொண்ட மக்கள் கடந்து செல்லும் வரை, உம் கைவன்மை கண்டு அவர்கள் கல் போல் மலைத்து நின்றனர். ஆண்டவரே, எம் தலைவரே, நீர் ஏற்படுத்திய உமது உறைவிடமும் உம் கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உம் உரிமை சொத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்று நிலைநாட்டினீர். ஆண்டவர் என்றென்றும் அரசாழ்வார். மிரியாமின் பாடல். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர் அனைவரும் கடலில் சென்று கொண்டிருக்க ஆண்டவர் அவர்கள் மேல் கடல் நீர் திரளை திருப்பிவிட்டார். இஸ்ரேல் மக்களோ கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். இறைவாக்கினளும் ஆரோனின் தங்கையுமான மிரியாம் கஞ்சிரா ஒன்றை கையில் எடுத்து கொண்டாள். பெண்டிர் அனைவரும் கஞ்சிரா கொட்டி கொண்டும் நடனமாடிக்கொண்டும் அவள் பின் சென்றனர். அப்போது மிரியாம், ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்தி விட்டார் என்று பல்லவியாக பாடினாள். கசப்பு நீர். பின்பு மோசே இஸ்ரேலரை செங்கடலிலிருந்து புறப்பட்டு போக செய்தார். அவர்கள் 3 நாட்கள் சூர் பாலை நிலத்தில் பயணம் செய்தனர். அங்கு தண்ணீர் எதுவுமே தென்படவில்லை. பின்னர் அவர்கள் மாராவை சென்றடைந்தனர். மாராவிலிருந்த தண்ணீரை பருக அவர்களால் இயலவில்லை. அது கசப்பாக இருந்தது. இதனால் தான் அவ்விடத்திற்கு மாரா என்ற பெயர் வழங்கியது. நாங்கள் இதைத்தான் குடிப்போம் என்று கூறி மக்கள் மோசேக்கு எதிராக முறுமுறுத்தனர். அவரும் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார். ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்துண்டை காட்டினார். அதை அவர் தண்ணீரில் எரிய தண்ணீரும் சுவை பெற்றது. அங்கே சட்டங்களையும் ஒழுங்குகளையும் தந்து ஆண்டவர் அவர்களை சோதித்தார். மேலும் அவர், உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவி சாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன், ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்றார். பின்னர் அவர்கள் ஏலிம் சென்றடைந்தனர். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தன. தண்ணீருக்கருகில் அவர்கள் பாளையம் இறங்கினர்.